தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரன் படிப்பறிவில்லாதவர், பொன்சேகாவின் கருத்துக்கு சிவாஜிலிங்கம் நெத்திகடை. எமது வாழ்வாதாரத்தை அழிக்காதே கோஷங்களுடன் போராட்டம். மரத்தால் விழுந்தவனை மாடுகோரி மிதிப்பதைப் போல டக்ளஸ் கருத்து. வலி தென்மேற்கு பிரதேச சபையில் மருந்துடன் போராட்டம். தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் உடனடியாக பதவி விலகுங்கள். மெனோ கணேசன் எம்பி. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி சம்பளம் இல்லையா? இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் கல்வி அறிவை பற்றி கதைக்கும் சரத் பொன்சேகாவிற்கு தனது கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி அறிவு தொடர்பில் தெரியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தொடர்பில் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். குறித்த கருத்துக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எம் கே சிவாஜிலிங்கம் பதில் வழங்கும் போதே இவ்வாறு கூறினார். இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்து பின்னாளிலே ஃபீல்ட் மார்ஷல் பட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சரத் பொன்சேகா அவர்கள், இது இரட்டை வேடம் என்று சொல்வார்கள். அவர் மக்கள் பிரதிநிதியாகவும் இருப்பார். ஏதாவது அரசு நிகழ்ச்சிகளிலே சீருடை அணிந்து இராணுவ தளபதியாக ஃபீல்ட் மார்ஷல் வேடத்திலும் அவர் செல்வார். இந்த இரட்டை வேடமேற்றும் நடிக்கும் நடிகர் சரத் பொன்சேகா சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேத பிரபாகரன் அவர்களும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களும் ஏனைய விடுதலை போராட்ட இயக்கத்தில் இருந்தவர்களும் படிப்பறிவு அற்றவர்கள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், இலங்கையினுடைய தலைவர்களாக பிரதமர்களாக இருந்த அமரர் டிஎஸ் சென்னாய்க்கா 8ஆம் வகுப்பு தான் படித்தார். அதேபோல டட்லி சென்னாய்க்கா வந்தார், அவர் ஒரு பரிஸ்டர். அதைத் தொடர்ந்து வந்த சர் ஜான் கொத்தலாவலை அரிசி விலையை ஏற்றியதை கண்டித்து நடந்த ஹர்த்தாலிலே பதவியை விட்டுவிட்டு ஓடிய டட்லி சென்னாய்க்கா பதிலாக வந்த சர் ஜான் கொத்தலாவலை அவரும் 8வது தான். இவ்வாறு பல பிரதமர்கள், பல ஜனாதி வந்தவர்கள் எல்லாம், ஏன் அமரர் ஜனாதிபதியாக இருந்த அமரர் பிரேமதாசா அவர்கள் கூட பல்கலைக்கழக படிப்போ உயர் படிப்புகளையோ படிக்கவில்லை. ஆனால் சாதாரண கீழ் மட்டத்திலிருந்து அவர் உயர் நிலைமைக்கு வந்தவர். இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்னும் எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் இலங்கையில் அங்கே தலைவர் பிரபாகரன் தன்னுடைய 15வது வயதிலேயே விடுதலை போராட்டத்திலே இணைந்து விட்டார். அவர் காப்போத்த சாதாரண தரம் ஜிசிஓஎல் என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல் தடவையாக தோற்றுகின்ற விண்ணப்பித்து கூட அவர் அந்த பரீட்சைக்கு தோற்ற முடியாத அளவுக்கு அவர் தேடப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதிலேயே தான் போஸ்டல் ஐடென்டி கார்டு என்று சொல்வார்கள், தபால் அஞ்சல் அட்டை, அஞ்சல் அறிமுக அட்டை என்று அடையாள அட்டை என்று சொல்வார்கள். போஸ்டல் ஐடென்டி கார்டிலே எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் தான் நீண்ட காலமாக இலங்கை படையினரிடம் போலீசாரிடம் இருந்த படம். 15 வயதிலே எடுக்கப்பட்ட, ஒரு சிறுவனாக அல்லது இளைஞனாக மாறுவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட புகைப்படம். 82ஆம் ஆண்டு அவர் சென்னையிலே பாண்டி பசாரிலே கைது செய்யப்படும் வரை அவர்களிடம் யாரிடமும் புகைப்படம் இருக்கவில்லை. ஆகவே இவ்வாறு செயற்பட்டவர்களை நீங்கள் பல்கலைக்கழகம் செல்லவில்லை, படிக்கவில்லை என்று சொன்னால், அவர் மேலும் கூறுகையில், சரத் பொன்சேகா என்பவர் இரட்டை வேடமாக செயற்படுகின்ற ஒருவர். மக்கள் பிரதிநிதியாக செயற்படுவதோடு பொது நிகழ்வுகளில் இராணுவ உடையுடன் செல்லக்கூடிய இரட்டை வேடம் போடும் ஒரு நடிகர் ஆவார். சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய நேர்காணலில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தோர் ஏனைய விடுதலை போராட்ட இயக்கத்தில் இருந்தவர்கள் படிப்பறிவு அற்றவர்கள் என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்துள்ளார். நான் அவருக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இலங்கையினுடைய தலைவர்களாக பிரதமராக இருந்தோர் மற்றும் ஏனையோர் 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படித்தவர்கள் பல்கலைக்கழக படிப்பு அல்லது பட்டப்படிப்பினை முடித்தவர்கள் அல்லர். ஆனால் அனைவருமே சாதாரண மட்ட
மட்டத்திலிருந்து தலைவர்களாக வந்தவர்கள். எனவே இவ்வாறு பல உதாரணங்களை கூற முடியும். ஆனால் தலைவர் பிரபாகரன் தன்னுடைய 15வது வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் இணைந்து விட்டார். அவர் காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கு விண்ணப்பித்துவிட்டு பரீட்சைக்கு தோற்றவில்லை. அதேபோல ஏனைய இயக்கங்களினுடைய தலைவர்களையும் எடுத்து பார்த்தால் அவர்களும் உயர் படிப்புகளை படித்திருக்கவில்லை. ஆனால் அனுபவங்களின் மூலம் செயற்பட்டவர்கள். உலகத்திலேயே ராணுவத்தின் உயர் பதவியான மார்ஷல் பட்டத்தினை பெற்றவராகவே உலகத்தில் உள்ள அனைவரும் பிரபாகரனை பார்க்கிறார்கள். ஒரு நடைமுறை அரசை ஒரு முப்படையினை வழிநடத்தியவர். குறிப்பாக ஜெயசுக்குரு ராணுவ நடவடிக்கை ஓயாத அலை என்னும் முறியடிப்பு சமர் மூலம் முறியடித்த பெருமை பிரபாகரனையே சேரும். எனவே அவ்வாறான திறமைகளை புரிந்தவரை இரட்டை வேடம் போடும் பொன்சேகா போன்ற நடிகர்கள் படிக்காதவர் என்று கூறும் அளவுக்கு அவர் எளிதானவர் அல்ல. இவருடைய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி நிலை என்ன என்று தெரியுமா? அவருடைய கல்வி நிலை பற்றி பொன்சேகா அறிய வேண்டும். அது தொடர்பில் பொன்சேகா தன்னுடைய கருத்தினை கூற வேண்டும். இதேபோல 2010 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது இவ்வாறான கருத்துக்களை கூறியிருக்கலாமே, ஏன் அவ்வாறு கூறவில்லை? அவர் ஒரு நடிகர், இரட்டை வேடம் போடும் நபர். எனவேதான் அவர் தற்போது பூரண கருத்துக்களை தென்பகுதி மக்களின் வாக்குகளை சூறையாடுவதற்காக கூறி வருகிறார். நாங்கள் இன்று மகிழ்கிறோம். ஏனென்றால் இவ்வாறான ஒருவரை ஜனாதிபதியாக நியமித்திருந்தால் தமிழ் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்போம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் உட்பட பல்வேறு மீனவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகம் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை 9:30 மணியளவில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் ஒன்றில் இந்த கடற்தொழிலாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பேரணி யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றில் நிறைவடைந்தது. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை கைது செய்த படகுகளை விடக்கூடாது, எமது வாழ்வாதாரத்தை அழிக்காதே என்ற பல்வேறு கோஷங்கள் இதன் போது எழுப்பப்பட்டன. இதேவேளை யாழ் மாவட்ட மீனவர்களினால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வருகை தந்தபோது அவர்கள் அங்கிருந்து நழுவிச் சென்றுள்ளனர். பொது பிரச்சினைகளில் ஒன்றுபடாத தமிழ் தரப்புகளை நினைத்து போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் கவலை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறுகையில், இந்திய கடற்தொழிலாளர்களது எல்லமீறிய சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு எங்களுடைய கடல் வளங்கள் அழிக்கப்படுகின்றது, எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் சுரண்டப்படுகின்றது, எங்கட கடற்தொழிலாளர்களது கடல் உபகரணங்கள் அழிக்கப்படுகிறது. இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இந்த யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு அப்போ தொப்புள் கொடி உறவு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர்களும் இன்றைக்கு அதை உச்சரிக்கின்றார்கள். அது பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிக்கிறது போல இந்த யுத்தத்தில், அழிவு யுத்தத்தில் எங்கட மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து அவர்கள் விடுபட்டு வந்து கொண்டிருக்கல மீண்டும் அந்த அழிவை எங்களுக்கு ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களோடையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களோடையும் இப்போ கிட்டடியில் முருகன் என்று ஒரு ராஜாங்க அமைச்சரை மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்கின்றது, அவரோடையும் நான் தொலைபேசி கூட கலந்துரையாடி இருக்கின்றேன். ஒன்று ரெண்டு தரம் அல்ல, பல தடவைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அந்த வகையில் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களோடும் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடும் கலந்துரையாடி ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தையும் மற்ற பக்கத்தில் கைதுகளுக்கு கூடாகத்தான் இதை நிறுத்த முடியும். சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு கூடத்தான்
நிறுத்த முடியும் என்ற வகையில நாங்கள் அதை திருப்பி செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம். எமது கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, கடல் வளங்களும் அழிக்கப்படுகிறது. மரத்தால் விழுந்தவனை மாடுகறி மிதிப்பதைப் போல யுத்தத்தில் இருந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு மக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அந்த அழிவுகளை ஏற்படுத்தும் விதமாக செயற்படுகிறார்கள். இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் இந்திய வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கருடனும் தொலைபேசியில் கலந்துரையாடியதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் பேசி தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததையடுத்து தாங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக கடத்தொழிலாளர்கள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளி தென்மேற்கு பிரதேச சபையில் பந்தமேந்தி மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீர் விலையேற்றத்தையும் மக்கள் படும் இன்னல்களையும் கண்டித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி, சுயேட்சை குழு என்பன இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பந்தங்கள் ஏற்றியதுடன் விறகு கட்டிகள் என்பவற்றை சுமந்து பானம் உண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து குறித்த பந்தங்கள் கொண்டு மரவள்ளி கிழங்கினை சுட்டு உண்டதுடன் நிறைவில் மரவள்ளி கிழங்கு அவித்து சம்பலுடன் உண்டு தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியில் இருக்கும் தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் முகநூல் பதிவில் கூறியிருப்பதாவது, அமைச்சர் அலிசப்ரியை பதவி விலக சொல்லும் ஞானசார தேரரை ஜனாதிபதி செயலணிக்கு இந்த ஜனாதிபதி தான் நியமித்தார். அமைச்சர் அலிசப்ரியும் கேபினட் அமைச்சராக இந்த ஜனாதிபதி தான் நியமித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் ஞானசாரர் ஜனாதிபதியின் அமைச்சரவை பதவி விலக சொல்கிறார். இது என்ன கூத்து? எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இப்படி சொன்னால் அதில் ஒரு அரசியல் தர்க்கமாவது இருக்கும். அப்படியும் நான் அதை சொல்ல மாட்டேன். அரசை நாம் கடமையாக எதிர்ப்பது என்பது வேறு. ஆனால் இந்த அரசுக்குள்ளே சிறுபான்மை கேபினெட் அமைச்சர்கள் இருப்பது நல்லது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது இலங்கை அரசு. அமைச்சர்கள் அலிசப்ரி, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் அங்கே இருப்பதால் தமிழ் பேசும் மக்களின் குறைந்தபட்ச பிரச்சினைகளையாவது அரசாங்க தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வர முடிகிறது. இந்த குறைந்தபட்ச அவகாசத்தையும் கூட தட்டி பறிக்க இந்த காவி பயங்கரவாதி ஆள் முயல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக இந்த ஆள் பேசுகிறார். இவர் மீது சட்டம் பாயாது. ஆனால் முகநூலில் எதையாவது சிறு பிள்ளைத்தனமாக எழுதிவிடும் தமிழ் பையன்களை தேடி வீட்டுக்கு போலீஸ் வருகிறது. இந்த ஆளுக்கு விசேட சட்ட விலக்கு இருக்கிறது என்று அவர் மேலும் பதிவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் 228 நாடாளுமன்ற உறுப்பினர்களது சம்பளம் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ குட்டியராஜ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் சம்பளம் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டு அந்த தொகை திரைசேரிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற யோசனையை நான் முன்வைக்கிறேன். ஜனவரி மாதம் நாடாளுமன்றம் கூடுகிறது. அப்போது இது தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவிப்பேன். எனது சம்பளத்தை பதுளை மாவட்ட மக்களின் நலனுக்கு பயன்படுத்துமாறு கூறுவேன். ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எம்பிக்களுக்கான சம்பளத்தை 6 மாதங்களுக்கு நிறுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.